இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே திரும்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுமா? அதற்கு முன்னதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, முன்னேற்ற பாதையில் நடப்பீர்களாக. 119 சங்கீதம் முழுவதுமே ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனத்தை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம். அந்த வசனம் எவ்வளவு விசேஷமானது! அது படிக்கிறதுனாலே, ஏற்றுக்கொள்கிறதுனாலே நன்மைகள் என்ன? 9 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, வாலிபன் தன் வழி எதினாலே சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி காத்துக்கொள்கிறதுனால தானே சொல்லி. அதிலே 11 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். 54 வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் பாட்டுகள் ஆயின. 72 வசனத்தில் சொல்லியிருக்கு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு ரொம்ப நல்லது. 105 வசனத்தில் சொல்லியிருக்கு, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். இப்படி நிறைய வசனங்கள் 119 சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. அதில் ஒரு வசனத்தை முக்கியப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 165 வசனம் அங்கே சொல்லியிருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ரொம்ப அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாசிக்கிறவர்களுக்கு இல்ல, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வாசிக்கிறதை யார் வேணாலும் வாசிக்கலாம், ஆனா வாசித்ததை நேசிக்கணும், நெஞ்சோடு அணைச்சுக்கிடணும். உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம்? மிகுந்த சமாதானம். அவளுக்கு கிடைக்கிற சமாதானம் சாதாரணமானது இல்லை, மிகுந்த சமாதானம். அந்த சமாதானத்தை குறித்து வேதம் சொல்வது என்று கேட்டால், பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த சமாதானம் நமக்கு வருகிறதுனால என்ன ஏற்படும்? அவர்களுக்கு இடரல் இல்லை. When you have or when you are filled with the peace of God, nothing can offend you. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த நாள் முழுசும் வேதத்தை நேசிங்க, வாசிங்க, தியானிங்க, அதை அதன்படி நடங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு ரொம்ப சமாதானம், மிகுந்த சமாதானம். பீஸ் லைக் அ ரிவர், நதியை போன்ற சமாதானம். அந்த சமாதானத்தில் நிரப்பப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி நிரப்பப்படுகிறதுனால இடரல்களுக்கு நீங்கள் நீக்கி காக்கப்படுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் நீர் தந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை தியானிப்பதை போல ஒரு இன்பம் எங்களுக்கு வேற இல்லையே. இப்பொழுதும் சொல்லப்பட்ட வார்த்தைகளினாலே உமது பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தையும் இடரல் இல்லாத வாழ்க்கையும் தந்தருள். நீர் அப்படி செய்ய போறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை நேசிங்க, இருதயத்தில் நல்ல மிகுந்த சமாதானத்தை பெற்றுக் கொடுங்க, இடரல் இல்லாத வாழ்க்கை இந்த நாளில் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.